Hi guys, welcome to Kirthu's Dairy Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ அதுக்கு ஒரு pan வச்சு அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்க போறோம். இப்போ இது பாருங்க இந்த தக்காளி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கணும் நல்லா வதக்குங்க இது மூடி கூட வதக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா ரொம்ப சீக்கிரமே வதங்கும் இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து இத நல்லா வதக்கணும் இப்போ இது வதங்கிறதுக்கு நான் மூடி வச்சு வதக்குறேன் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க சாஃப்டாவும் இருக்கு இப்போ இது ஆறினதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு ஜார்ல மாத்தி இது நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம் அப்போ இது இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு இருந்தா போதும் இந்த பேஸ்ட் பதத்துக்கு இருந்தா போதும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கடாய் வச்சு அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இது ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு இலை இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பியூரிஃபை அந்த பேஸ்ட் எடுத்து இப்போது இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆட் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு அதுலேயே நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதையும் நல்லா கிண்டி விட்டு இதை மூடி வச்சு வேக விட போகிறேன் 7-8 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைங்க அப்போ தான் இந்த ஸ்மெல் அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா திக்காக வரும் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இது இந்த அளவு இருந்தால் போதும் அதனால் நான் இதோட விட்டுறேன் இப்போ இது கூட நான் பட்டர் ஆட் பண்ணுறேன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் வச்சா போதும் பட்டர் அப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் இப்போ பாருங்கள் இது கொத்தமல்லி இலை தூவி கஸ்தூரி மெத்தி இருந்தால் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கோங்க அது இன்னும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் டெலிஷியஸான ரொம்ப சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி